ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் பண்ண போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் சிக்கன் வந்து இன்றைக்கி ரெண்டு லெக் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கத்தியால் கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு ஸ்பூன், சிக்கன் 65 பவுடர் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், சால்ட்டு நமக்கு தேவையான அளவு, கர்ட் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், லெமன் வந்து பார்த்திங்கன்னா சீடு எடுத்துகிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம இதில் போட்டு மசாலாவாக ரெடி பண்ணலாம். இப்போ கர்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கணும். இப்போது தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு சால்ட் வந்து நமக்கு தேவையான அளவு, நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் வந்து அரைப்பழம் ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுடலாம், புளிப்புக்காக நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த கோட் போட்டு வச்சுருக்க எல்லா இடத்துலையும் நீங்கள் மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே உள்ளார போயிட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து 1/2 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். எண்ணெய் சுட்டுடுச்சு, 1/2 hour ஆகிடுச்சு. சிக்கன் எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஃப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால சிம்மிலே வேகட்டும், கொஞ்சம் நிறைய வேகணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே உள்ளார போயிட்டு ஒட்டும், நமக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. இதேமாதிரி நம்ம இன்னொரு சைடு நம்ம வேக விடணும். நல்லா சிம்மிலே வேகட்டும், ஆயில் கொஞ்சம் எக்ஸஸாகவே ஊற்றிக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பீஸ் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் நல்லா ஜூஸியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன். இருங்க சாப்பிட்டு காட்டுறேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட் எல்லாமே. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.